எங்களையெல்லாம் உருவாக்கிய கட்சி இயக்கம், அந்த குடும்பம், அந்த தலைவர், எண்ணற்றவர்களை உருவாக்கி இருக்கிறவர்கள், சட்டமன்றவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்கம், அவர்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் நாங்கள் யாருக்கு விசுவாசமாக இருப்போம்? உதயநிதி உள்ள அவருடைய மகன் வந்தால் நாங்கள் வாழ்க என்று தான் சொல்வோம். அதுதான் எங்களுடைய எண்ணம். எனவே எங்களுக்கு வாரிசு என்று காட்டியெல்லாம் நீங்கள் எங்களை மிரட்டி விட முடியாது. இந்த கழகத்திலே நான் இன்னும் சொல்கிறேன், பல நேரங்களிலே சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அனைத்து சமுதாய மக்களுக்கும் வாய்ப்பு தருகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். உங்களிடம் யாருக்கு வாய்ப்பு அதிகம் என்று உங்களுக்கே தெரியும். மற்ற இயக்கங்களில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலதரப்பட்ட மக்கள், ஏழை எளியவர்கள், சாமானியர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு தருகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது கலைஞருடைய குடும்பம், அதனால் தான் அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு என்ன செய்து விட்டார்கள் திராமிகள், என்ன செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நான் திமுகவிலே சேலத்தில் மட்டும் செய்ததை நான் முதலிலே சொல்ல விரும்புகிறேன். சேலம் மாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட 530 கோடி ரூபாய் செலவில் 520 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாதாள சாக்கடை திட்டம் வர இருக்கிறது. மூக்கநேரி அள்ளிக்குட்டை ஏரி 33 கோடி ரூபாய் செலவிலே பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. போடிநாயக்கன் ஒரு ஏரியிலே 19 கோடி ரூபாய் செலவிலே அந்த பணி நடைபெற இருக்கிறது. மாநகராட்சி பகுதியிலே தங்குதடையின்றி தண்ணீர், 24 மணி நேரம் தண்ணீர் தருவதற்காக 158 கோடி ரூபாய் செலவில் குடி தண்ணீர் திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. அடுத்த மாதம் தலைவர் வருகிற போதே சேலம் மாநகருக்கு கூடுதலாக 53 MLD தண்ணீர் தருகிற அந்த திட்டத்தையும் துவக்குவதற்கு முழு மூச்சோடு இறங்கி பணியாற்றுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வடிகால்கள் 20.61 கோடி செலவில், 61 கோடி செலவில் மேம்படுத்த பணிகள் செயல்படுகிறது. ஜருகுமலையில் இதுவரை அங்கு தனியார்கள் யாரும் செல்லதில்லை. அங்கே அந்த மக்களுக்கு அங்கே ஒரு துணை சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய பணிகள் நடைபெற இருக்கிறது. சேலம் மாநகராட்சியிலே 20 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்க இருக்கிறோம். அங்கே இருக்கிற கூட்டுறவு நூற்பாலை, அந்த நூற்பாலையை கேட்டிருக்கிறோம். அந்த நூற்பாலை 32 கோடி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அரசாங்கத்திலே பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி வருகிற போது இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்களே அதை செயல்படுத்தி 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய விளையாட்டு அரங்கத்தை நாங்கள் திறக்க இருக்கிறோம். சாலை பணிகள் மட்டும் 5.74 கோடி செலவில் நகரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 6 குடிநீர் திட்டங்கள் 42 லட்சம் மதிப்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேட்டூர் உபரிநீர் திட்டம் அவர்கள் ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் தொடர்ந்து 89% பணி முடிந்திருக்கிறது. விரைவிலே அந்த பணியும் தொடங்க இருக்கிறது. வருங்காலத்தில் சேலம் மக்களுடைய மிக நீண்ட கால கனவான உபரிநீர் திட்டம் ஏரிகளிலே பாசுகிறது. நீங்கள் செய்ததை போல கழக ஆட்சியிலும் செய்வதற்குரிய முயற்சியை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏதோ நீங்கள் இந்த ஊரிலே பிறந்து இந்த ஊரிலே சட்டமன்ற உறுப்பினராகி இந்த ஊரிலே முதலமைச்சராக வந்திருந்தால் அது நீங்கள் உங்கள் பகுதிக்கு நீங்கள் 100 ஏரிக்கு செய்திருக்கலாம். நான் அனைத்து மக்களும் பயன்படத்தக்க வகையில் அந்த மிக உபரிநீர் திட்டத்தை கழக ஆட்சியில் ஆரம்பிப்போம் என்பதை உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பனமரத்துப்பட்டு ஏரி உங்களுக்கு தெரியும், 100 கோடி ரூபாய் செலவில் அந்த பணி நடைபெற இருக்கிறது. மற்றும் சாலைகள் 23 கோடி ரூபாயில். அதை விட சேலம் மாவட்டத்திலே வெள்ளி தொழிலாளர்கள் அதிகம், அதனால் கொலுசு உற்பத்தியாளர்களுக்கென்று பன்மாடி உற்பத்தி நிலையம் 24.55 கோடி ரூபாயில செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைத்திட சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் கிராமத்தில் 119 ஏக்கர் இன்றைக்கு அரசாணை வெளியிட்டு விட்டது. இன்னும் ஒரே ஆண்டு காலத்தில் நகரத்தில் இருக்கிற அத்தனை ஜவுளிகளும் அங்கே செல்கிற அந்த பணியும், அங்கு ஒரு சாலை அமைக்கிற, 4 வழி சாலை அமைக்கிற பணியும் தொடங்க இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 15 ஏக்கர் அளவில் டைட்டல் பூங்கா அமைக்கிற பணி இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த பணியும் நடைபெற இருக்கிறது. நமக்கு நமக்கு திட்டம், புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், நகர்ப்புற வாழ்வாழ்வு திட்டம், சேலம் மாநகராட்சியில் நுண்ணுயிர் நம்முடைய பயோ மைனிங் என்று சொல்லப்படுகின்றது, குப்பைகளை அகற்று பணி 78.89 லட்சம் கோடி செலவில் அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பயன்பெறும் வகையிலே சேலம் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்து உள்ளடக்கிய துவரை பயிர்கின்ற சிறப்பு மண்டலமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 153 கல்லூரிகளைச் சேர்ந்த 7759 மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் தந்தப்பட்டிருக்கிறது. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து புறம் தமிழ்நாட்டிலே 8 கோடி பயணிகள் இதுவரை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் 48 கிட்டத்தின் கீழ் 7142 பயனாளிகளுக்கு 9.28 கோடி செலவிலே இன்றைக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் என்ற வகையில் 24 லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்றிருக்கின்றன. புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், 32 நகர்ப்புற சுகாதார மையங்கள், திடக்கழிவு மேலாண்மை திட்டம், மாண்பு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், சொல்லாத சொன்னதெல்லாம் செய்திருக்கலாம் என்று கேட்டீர்களே, தேர்தல் நடத்தி சொல்லாத திட்டம், சிறார்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், அதையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கு அறிவித்திருக்கிறார்கள். 98.44 லட்சம் மதிப்பில் அமுறு திட்டத்தின் கீழ் அம்பாள் ஏரி சத்திரம் தெப்பகுளம் புனரமைப்பு பணிகள் நடைபெற இருக்கிறது. சேலை மாநகராட்சியில் உள்ள முக்கியமான ஓடைகள், மழைநீர் கால்வாய்கள் 29 கிலோமீட்டர் நீளத்திற்கு செய்யப்பட இருக்கிறது. செய்ய அந்த 505 வாக்குறுதிகளை தந்திருக்கிறீர்களே, என்னென்ன நிறைவேற்றியிருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். கொரோனா அது நிறைவேற்ற நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னதில்லை. அதற்காக கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4000 ரூபாய் முதலிலே பணம் தந்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய நாங்கள் முதலில் 89 அமைச்சராக பொறுப்பேற்ற போது அன்றைக்கு இருக்கிற மொத்த வரவு செலவு திட்டம் 50,000 கோடி. இன்றைக்கு கடைசியாக எடப்பாடி அவர்கள் வரவு செலவு திட்டம் அவருடைய கடன் மட்டும் 5.5 லட்சம் கோடி இன்றைக்கு வாங்கியிருக்கிறார்கள். முதலிலே கலைஞர் இருந்தபோது 25,000 கோடி தான், பிறகு ஜெயலலிதா வந்தபோது 50,000 கோடி, அது ஒவ்வொரு வருடம் ஏறியது. ஆனால் 25, 50, 1 லட்சம் என்று இருந்ததை ஒரே அந்த 4 ஆண்டு காலத்தில் 3 லட்சம் கோடி கடன் வாங்கிய ஒரே அரசு எடப்பாடி அரசு தான். நிதி சுமையை எங்களிடம் ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் 1000 ரூபா சொன்னீங்களே கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறீங்க. 1500 ரூபா முதியோர் உதவித்தொகை சேர்க்கணுங்க கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறார். கொடுப்போம், செய்வோம். எங்களுக்கு இப்போ 1.5 வருடம் தான் ஆகியிருக்கிறது, இன்னும் 3.5 வருட காலம் இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுகிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருப்பார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நிறைய கிட்டத்தட்ட 528 வாக்குறுதிகளில் 208 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 173 வாக்குறுதிகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் அதே அப்படியே திருப்பி வருகிறேன் உங்களிடம். இது நாங்கள் செய்தது, இன்னும் எங்களுக்கு நேரம் இருக்கிறது, நாங்கள் செய்ய இருக்கிறோம், காத்திருக்கிறோம், அதுதான் மக்களிடம் நாங்கள் செல்ல முடியும். அதிமுக ஆட்சி காலத்தில் 110 திட்டத்தின் கீழே நீங்கள் சொன்னது 537 அறிவிப்புகளை வெளியிட்டீர்களே, மொத்த எத்தனை அறிவிப்புகளை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள்? காலையில் வந்தவுடன் நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, காலையில் 110 விதியின் கீழே அறிவித்த திட்டங்கள் 537, அதில் வெறும் 143 திட்டங்களுக்கு மட்டும்தான் அரசாணை வெளியிட்டிருக்கிற. 9-10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த நீங்கள் செய்திருக்கிறது 143. 1.5 ஆண்டு காலத்தில் 208 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிற அரசு நம்முடைய தளபதி அவருடைய அரசு. எனவே நான் இதேன் சொல்கிறேன் என்றால், கிட்டத்தட்ட உங்களுடைய அறிவிப்புகள் எல்லாம் வெறும் பேப்பர்களாக, வெத்து வெட்டுகளாக இருந்தது. நீங்கள் அயல்நாடு சென்று வெளி மாநிலத்தில் இருக்கிற தொழிலாளர்களை அழைத்து வந்து தொழிலை தொடங்குகிறேன் என்று சொன்னீர்களே, எவ்வளவு தொழில்கள் நீங்கள் தொடங்கினீர்கள்? இன்றைக்கு மாண்பும் முதலமைச்சர் மட்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவையும் 20-20 தொழிலதிபரோடு பேசி புதிய தொழிற்சாலைகளை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பையும் உருவாக்குகிறோம். வேலை வாய்ப்பை உருவாக்குவதோடு மட்டுமல்ல, புதிய தொழிற்சாலைகளை படிப்பதற்குரிய மகளிருக்கு படிப்பதற்குரிய 1000 ரூபாய் பணம் கொடுப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் தலைவர் அவர்கள் சொன்னார்களே திருச்சி மாநாட்டிலே, 7க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை தந்தார்களே, வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போடுவோம் என்று சொன்னார்களே, அவர் கூட 24,000 கோடி என்று சொன்னார். இல்லை, 35,000 கோடி வேளாண்மைக்கு மட்டும், 35,000 கோடி தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தந்திருக்கிறது. எங்களுடைய நகர்ப்புறத்துறைக்கு 23,000 கோடி, ஊரக உள்ளாட்சித்துறைக்கு 24,000 கோடி, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு 34,000 கோடி, உயர்கல்வித்துறைக்கு 20,000 கோடி. எல்லாம் எவ்வளவு சிரமம் இருந்தபோதும் எந்த துறைக்கும் குறையில்லாமல் நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் கொரோனா 1 ஆண்டு காலம் பாடுபட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு வெள்ளம் வந்து நாட்டு மக்களை பாதுகாக்கிற பணி 1 லட்சம் கோடி தான் கடன் பெற்றிருக்கிறோம். மீதி பணத்தை, இருக்கிற பணத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த செலவுகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன், சேலம் மாநகரத்தில் இருக்கிற கழக தோழர்கள், பேராசிரியர்களுடைய 100 ஆண்டு விழாவிலே ஒரு சபதம் ஏற்போம். கடந்த முறை 2 விஷயத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். கொஞ்சம் நம்முடைய சேலம் தோழர்கள் கொஞ்சம் ஏமாந்து விட்டார்கள். ஒன்று, உங்களுக்கு பாமகவுக்கு
10.5% என்று நீங்கள் ஒரு ஒதுக்கி தந்தீர்கள். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாட்டாளி மக்களுக்காக 10.5% இடஒதுக்கீடு என்று அவசர அவசரமாக ஒதுக்கி நீங்கள் செய்தீர்களே, இன்று வரை அந்த இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறதா? நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் 10 பேர். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அந்த 10.5% இடஒதுக்கீடுக்காக உச்சநீதிமன்றத்திலே டெல்லியிலே இருக்கிற பெரிய வக்கீல்களை வைத்து வாதாடி அவர்களுக்கு எப்படியும் இந்த 10.5% பெற்றுத்தருவோர் என்று பாடுபடுகிற முதலமைச்சர் இன்றைக்கு. எனவே யார் வந்தால் நாட்டு மக்களுக்கு பயன்படுவார்கள், யார் வந்தால் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இறுதியாகவும் சொல்கிறேன், கழகம், நீங்கள் நாளை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலே சேலத்தில் இதுவரை வெற்றி பெறாத இடங்களை எல்லாம் வெற்றி பெற வைத்த சேல மக்கள் வருங்காலத்தில் பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி தொடர்ந்து அதற்கு பிறகும் சரி சேலம் மீண்டும் இது வீரபாண்டியார் அவருடைய கோட்டை என்ற வகையிலே உண்டாகும். தலைவர் கலைஞருடைய புகழும் நம்முடைய தளபதியருடைய ஆட்சி நீடித்து நிலைக்க நாம் இந்த நாளிலே உறுதியேற்போம், உறுதியேற்போம் என்று சொல்லி பேராசிரியர் புகழ் ஓங்குக, பேராசிரியர் புகழ்